ஹாய் காய்ஸ், நான் உங்கள் திலீப் கிஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அன்னானிசிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து அன்னானிசிட்டியில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஓப்பன் புக் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்ற போல சொல்லியிருந்தாங்க, அதாவது ரீ எக்ஸாம். ஸோ இதில் வந்து யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலையோ அவங்களாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற போல இப்போ அன்னானிசிட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரிசல்ட் வந்து பார்த்தீங்களா, அவங்கள வந்து மறுபடியும் அவங்க ரிசல்ட் வந்து செக் பண்ணும்போது நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்ற போல வருது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் பே பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ மறுபடியும் போய் ஃபீஸ் பே பண்ணலாம் அப்படின்னு ரெஜிஸ்டர் ப்ரீவியூ ஆப்ஷனில் கிளிக் பண்ணால் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃபீஸ்லாம் பே பண்ணிட்டீங்க அப்படின்ற போல வருது. அண்ட் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட் இப்படிலாம் வருதுன்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது தொடர்ந்து அன்னானிசிட்டியில் வந்து கேட்கும் போது அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சர்வர் இஷ்யூ வந்து ரொம்பவே இருக்கிறதுனால உங்களுக்கு இது மாதிரி வருது அப்படின்ற போல அன்னானிசி சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்து இந்த இஷ்யூஸ்லாம் வந்து ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடும், சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் செக் பண்ணும்போது போன ரிசல்ட்டே வந்து திருப்பி, அதாவது டபிள்யூஹெச்என் ரிசல்ட்லாம் வந்து ஆல்ரெடி வந்து பாஸ் இல்லை ஃபெயில் அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் நாங்கள் மறுபடியும் செக் பண்ணால் மறுபடியும் உங்களுக்கு பாஸ் இல்லை ஃபெயில் வரதுக்கு பதிலாக டபிள்யூஹெச்என்ஏ வருது அப்படின்ற அப்போலாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சர்வர் இஷ்யூ இருக்கிறதுனால தான் ரெஜிஸ்டரும் வந்து நிறைய பேரால் பண்ண முடியல, அண்ட் ரிசல்ட்டும் அவங்களால வந்து இப்போ பார்க்க முடியல, சரிங்களா? ஸோ நாளைக்கு காலையில் வந்து கன்ஃபார்மாக இது வந்து சரியாயிடும் அப்படின்ற அப்போலாம் சொல்லியிருக்காங்க அன்னானி சிட்டியில். ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாம், June 3 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்குது, சரிங்களா? June 3க்குள்ளே யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலையோ நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிருங்க, சரிங்களா? ஸோ இந்த டவுட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னா, அன்னானிசிட்டியில் வந்து சர்க்குலர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, எப்படி எப்படிலாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்ததுன்னா அதில் வந்து கால் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து அன்னானிசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதுக்கு கால் பண்ணிங்கனாலுமே அவங்க வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அதிலே வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த நம்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு அந்த நம்பர் வந்து நான் சென்ட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.